Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா, நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய். ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் குவிக் கிளீன் அப் காமிக்க போகிறேன். டபுள் கிளென்சிங் மெத்தட் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்றது. என் முகத்தில் இப்போ மேக்கப் இருக்குது, ஸோ நான் அதை குவிக்காக ரிமூவ் பண்ணிக்கிறேன், ஃபால்சீஸ் பிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறது உங்களுடைய நேச்சுரல் லேஷஸை வந்துட்டு ரொம்ப வீக் ஆக்கி விட்டுரும், பிடுங்கி விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு அதுதான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதனால் நான் அப்படியே வந்து பிடுங்கிக்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, என்னோடய டபுள் கிளென்சிங் மெத்தடில் ஃபஸ்ட்டு கிளென்சிங், நான் ஒரு ஆயில் பேஸ்டு கிளென்சர் வச்சு என்னுடைய ஃபேஸை மசாஜ் பண்ணுறேன். இது என்ன பண்ண போகுதுன்னா, ரொம்ப மைல்டாக என்னுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த மேக்கப்லாம் வந்துட்டு பிரேக் பண்ண போகுது. அண்ட் எனக்கு பிம்பிள்ஸ், ரேஷஸ் இந்த மாதிரியான பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா கூட, நீங்கள் ஆயில் கிளென்சிங் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தால் கூட அது உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு சூத் ஆன் பண்ண வைக்கும். ஃபஸ்ட்டே நீங்கள் வந்துட்டு ஹார்ஷான ஒரு சோப் வச்சு பண்ணுறீங்கன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் உங்கள் ஸ்கின்னோட இஷ்யூஸ்லாம் வந்துட்டு ஆக்ரிவேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஜென்டில் சூதிங் ஆயில் கிளென்சர் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கிறோம். ஆயில் கிளென்சர்னு கிடையாது, ஆயில் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில் என்னுடைய ரெண்டு ஃபேவரட் ஆப்ஷன்ஸ், நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இதை போயிட்டு நான் ஃபஸ்ட்டு தண்ணி வச்சு நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஜெல் பேஸ்டு கிளென்சர் எடுத்துப்பேன். இன்றைக்கி நான் டெர்மாவாயோட ஹைட்ரோ கிளென்சர் எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூதிங் காமிங் ஜெல் பேஸ்டு கிளென்சர். இது உங்களுடைய பிஹெச் லெவலை பேலன்ஸ் பண்ண போது. இதில் நேச்சுரல் கொலாய்டல் ஓட்மீல் இருக்குது. உங்கள் ஸ்கின்னில் வந்துட்டு சென்சிட்டிவிட்டி இஷ்யூஸ் இல்லை ரேஷஸ் அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சூத் டவுன் பண்ணுறதுக்கு, காம் டவுன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கிளென்சர் தான் இது. இதை வச்சு நான் என்னுடைய ஃபேஸை நல்லா மசாஜ் பண்ணிக்க போகிறேன். இது உங்களுடைய போர்ஸ் எல்லாம் அன்கிளாக் பண்ண போது, எக்ஸஸ் ஆஃப் ஆயில் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ண போது, டர்ட் இம்ப்யூரிட்டிஸ் கிரிம் எல்லாத்தையும் வந்துட்டு அழகாக க்ளீன் பண்ண போது, பம்ப்ஸ்லாம் எதுவும் இருக்குது அப்படின்னா கூட ஆக்னே பம்ப்ஸ்லாம் இருக்குன்னா அது வந்து இது சூத் டவுன் பண்ண போது. ஜெல் பேஸ்ட் கிளென்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மைல்டான ஆப்ஷன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஜெல் பேஸ்ட் கிளென்சர்ஸ் ஆப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது என்னுடைய பர்சனல் ஃபேவரட். இது வச்சு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு என் முகத்தை மசாஜ் பண்ணிவிட்டு போய் மறுபடியும் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நியூட்ரோமோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இது நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர். இதில் வைட்டமின் இ இருக்குது, உங்கள் ஸ்கின்னை சூத் பண்ணுறதுக்கு அந்த ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்பயுமே நீங்கள் வந்து இன்டென்ஸான ஸ்கின் கேர் ருட்டின் பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. அப்பப்போ நீங்கள் வந்துட்டு ரொம்ப சிம்பிளர் வெர்ஷனாக வச்சுக்கலாம் உங்களுடைய ஸ்கின் கேர் ருட்டின். இன்றைக்கி நான் அந்த சிம்பிளர் வெர்ஷன் தான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் என்னுடைய ஸ்கின்ல நல்லா போட்டு மசாஜ் பண்ணிக்கிறேன், ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், கழுத்துலேயும் போட்டுக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா லிப் பாம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, மறுபடியும் என்னுடைய ஆயில் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணல, நான் வந்து இன்றைக்கி ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணேன். அந்த ஆயிலே ஒரு காட்டன் பட்டில் எடுத்து என்னுடைய லேஷஸ் மேலே நான் வந்துட்டு இப்படி கோட் பண்ணுறேன். ஒரு நல்ல விஷயம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஏதாவது இன்னும் கொஞ்சம் மேக்கப் அங்கே தேங்கி இருக்குது, ஏதாவது மஸ்காரா இல்லைனா க்ளூ அதெல்லாம் வந்துட்டு சம்டைம்ஸ் இருக்கும், லேஷஸ் ஒட்டின க்ளூ அதெல்லாம். ஸோ நீங்கள் நைட் டைமில் இந்த மாதிரி ஆயில் வச்சுட்டு படுக்கிறீங்கன்னா காலையில் அதெல்லாம் அழகாக ரிமூவ் ஆகிடும். அண்ட் கண்ணுக்குள்ளே லைட்டாக ஆயில் போயிடுச்சுன்னா ரொம்ப நேரம் உங்களால் கண்ணு முழிச்சு உட்காந்துருக்க முடியாது. ஸோ நீங்கள் சீக்கிரமாக தூங்கி தான் ஆகணும். அடுத்தது ஸ்பாட் ட்ரீட்மெண்ட். ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் அகைன் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி என் நெத்தியில் வந்து கொஞ்சம் டாட் 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 டாட்டாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா, நாம கட்டி எடுத்துக்கிறேன், தண்ணி வச்சு குழச்சிட்டு ஒரு ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். கையில் கூட பண்ணலாம், பட் எனக்கு ப்ராப்பர் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டாக வேணுன்றதுனால ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். இவ்வளோதான் ஒரு சிம்பிளர் வெர்ஷன் டீப் கிளென்சிங் ரொட்டீன் எனக்கு வேணும் அப்படின்னா நான் இது தான் வந்து பண்ணிப்பேன். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அது எல்லாமே நான் என்னுடைய ஒரு ருட்டீனில் காமிச்சிட்ருக்கேன். ஸோ எஸ், இது கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். சிம்பிளாக வேணும், குயிக்காக வேணும், எஃபெக்டிவாக வேணும் அப்படின்னா இப்போ பாருங்களா, ஒரு பயங்கரமான மைம் வருது. இன்றைக்கி வீடியோவுக்கு அவ்வளோதான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷனையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன், உங்கள் எல்லோரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.